هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر پالي ما குறைந்த காலத்தில் நிறைந்த சேவைகளை வழங்கி வரும் மகாசங்கரா மேட்ரிமோனி சென்னை நங்கநல்லூரில் வரன் பதிவுகளை நடத்த உள்ளது. திருமணம் ஆக வேண்டி காத்திருக்கும் ஆண்களும் பெண்களும் நேரில் வந்து பதிவு செய்து கொள்ளலாம். இடம் ரஞ்சினி ஹால், எண் 7, 15வது தெரு, நங்கநல்லூர், சென்னை 661. நான் ஏப்ரல் 29ஆம் தேதி சனிக்கிழமை. நேரம் காலை 10 மணி முதல் நண்பகல் 3 மணி வரை. பதிவு செய்யுங்கள், பலன் பெறுங்கள். ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வத்மகே, சாந்தரூபாய திமிகி, தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் நிறைய அனுபவங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். 1200 எபிசோட் தாண்டியாச்சு. இன்னும் சொல்ல வேண்டியதுன்னு பார்த்தா, பிரிவா அனுபவத்துக்கெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முடிவு அப்படிங்கிறது கிடையாது. அது சொல்கிறதுக்கு நமக்கு ஜென்மம் போகாது. இந்த மகான் வாழ்ந்த காலத்தில் அவர் நிகழ்த்தின அற்புதங்களை நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னும் பல ஜென்மங்கள் வேணும். அத்தனை அற்புதங்களை, அத்தனை நிகழ்வுகளை அவர் நடத்தியிருக்கார். ஒரு மகான், ஒரு துறவி அப்படின்னா அவரோட முக்கியமான பணி என்ன அப்படின்னா, பக்தி மார்க்கத்தை எல்லாருக்கிட்டையும் பரப்பணும். ஒரு மடாதிபதியாகட்டும், ஒரு துறவியாகட்டும், சன்னியாசியாகட்டும், ஆதீனங்களாகட்டும், அவளுக்கு தான் வேலை. பக்தி மார்க்கத்தை பரப்பணும். பக்தி மார்க்கத்தை பரப்புறது அப்படிங்கிறது பல வழி இருக்குதுல்ல. என்ன பண்ணுவான், அங்கங்கே நல்ல பௌராணிகர்கள், அதாவது உபன்யாசகர்கள், அவளெல்லாம் ஒரு ஒரு ஊருக்கு அனுப்பிச்சு, ஒரு ஒரு கோவிலுக்கு அனுப்பிச்சு, ராமாயணத்தை பற்றி, மகாபாரதம் பற்றி, பாகவதம் பற்றி சொல்ல சொல்கிறது. அதை கேட்கிற போது நமக்கு என்ன தோணும், ஓ இப்படியெல்லாம் இருந்தால் இப்படியெல்லாம் வாழ முடியும், நல்ல மனசோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா இப்படி நமக்கு நல்லதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் நம்ம மனசில் பதியும். இன்னொன்று, இருக்கின்ற ஆலயங்களை, இருக்கின்ற ஆலய அதாவது மன்னர்கள் கட்டின ஆலயங்கள், மகான்கள் ஸ்தாபித்த ஆலயங்கள்லாம் இன்றைக்கி பல கிராமங்களை பார்த்தா க்ஷீணித்து போயிருக்கு. அந்த ஆலயம் வந்து ஒரு வழிபாட்டில் இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கு. என்ன பண்ணுவா, அந்த ஆலயங்களெல்லாம் புதுப்பிக்கிறது. இதெல்லாம் அந்த காலத்தில் மடாதிபதிகள் எல்லாம் பண்ணுவாள். அந்த ஆலயத்துக்கு தேவையான என்னென்ன திருப்பணிக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுறது பண்ணுவான். அடுத்தது, புதுசாக ஏதான கோவில் கட்டுறது. அதாவது புதுசாக ஒரு கோவில் கட்டுறது அப்படிங்கிறது திடீர்னு இந்த இடம் இருக்கே இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டுவோம் அப்படி கிடையாது. யாரோட மனசிலையாவது ஏதானு ஒன்று தோணி, அவள் மனசில் ஏதோ ஒன்று தோணும், இந்த இடத்துல ஒரு கோவில் வர சொல்லி ஒரு உத்தரவாகும், ஒரு கனவில் வரும், அதுபோல் கோவில்களை வைப்பது. பெரியவாளை பார்த்தேன், மகா பெரியவாள்லாம் சென்னை மாநகரத்திலே பார்த்தோம்னா பல கோவில்கள் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா பெரியவா காரணம். நம்ம இந்த நிகழ்ச்சியிலே பார்த்துருக்கோம், சென்னையில் குரோம்பேட்டை குமரங்குன்றத்தில் மலைக்கு மேலே இருக்கிற முருகப்பெருமான் ஆலயம் மகாபிரிவா சொல்லி வந்த கோவில். அது நங்கநல்லூரில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர், நங்கநல்லூரில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலாக பிரிவா சொல்லி வந்தது.
அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ரத்னகிரீஸ்வரர், ரத்னகிரீஸ்வரர் கோவில் பெசன் நகரில் மகாபிரிவா சொல்லி வந்தது. பெசன் நகரில் அறுபடை வீடு முருகன் கோவில் அமைவதற்கு பெரியவா ஒரு காரணம். நம்ம இப்போ பார்க்க போகிற நிகழ்ச்சி பெசன் நகரில் இருக்கிற அஷ்டலட்சுமி கோவில் எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அஷ்டலட்சுமி கோவில் வருவதற்கு காரணமாக இருந்தவர் மகாபிரிவா. மகாபிரிவா தான் காரணமாக இருந்தார். இன்றைக்கும் அந்த கோவிலுக்கு போனேன்னா அந்த கோவிலோட அலுவலகத்தில் ஒரு மிகப்பெரிய மகாபிரிவா படம் ஒன்று இருக்கும். மகாபிரிவாளுக்கு இன்றைக்கும் அந்த இடத்துல ஒரு அனுஷ பூஜை நடக்கிறது இங்கே அஷ்டலட்சுமி கோவிலில் பெசன்நகரில் சென்னையில். சென்னையில் ரொம்ப முக்கியமான பகுதி பெசன்நகர். என்னென்னா பீச் இருக்குங்க, பீச் இருக்குது. அந்த பீச் ஓரம் பார்த்து அப்படின்னா அங்கே தான் அறுபடை வீடு முருகன் கோவில் இருக்குது, அப்புறம் பெசன்நகர் அஷ்டலட்சுமி கோவில் இருக்குது. இந்த அஷ்டலட்சுமி கோவில் இன்றைக்கி ரொம்ப பிரபலம். இன்றைக்கி கடற்கரைக்கு வரவா காற்று மட்டும் வாங்கணுமா, கொஞ்சம் பக்தியும் அவளுக்கு கிடைக்கட்டுமே அப்படின்னு பெரியவா சிந்தனையில் தோணி பெரியவாளுக்கே சொப்பனத்தில் மகாலட்சுமி வந்து எனக்கு இங்கே ஒரு கோவில் கட்டுன்னு சொன்னதாகவும் சொல்வார்கள். இந்த கோவில் இன்றைக்கி பெசன்ட் நகரில் இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணகர்த்தா, முக்கியமான காரணகர்த்தா யாருன்னா முக்கூரில் வாழ்ந்த ஒரு நண்பர். அவர் தான் இந்த கோவில் கட்டுறதுக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருந்து அவர் தான் ஆரம்பித்து வச்சார். முக்கூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார்னு பேர். இவர் பேர் முக்கூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார். இதே முக்கூரில் முக்கூரில் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார். குறையொன்றுமில்லை அப்படின்னு ஒரு நூல் எழுதவர், வைணவத்தில் பெரிய ஆச்சாரியார். முக்கூர் அப்படிங்கிறது வைணவர்கள், புகழ்பெற்ற வைணவர்கள் இருக்கிற அற்புதமான ஒரு தலம் அது முக்கூர் அப்படிங்கிறது. இப்போ இந்த பெசன்ட் நகரில் இந்த அஷ்டலட்சுமி கோவில் பார்க்குறோம் இல்லையா, அந்த கோவிலை கட்டின இந்த ஸ்ரீனிவாச வரதாச்சாரியாரும் முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியாரும் ஒன்று விட்டு அண்ணா தம்பி அப்படிம்பா, சொந்தம் ரெண்டு பேரும் வெவ்வேறு. அதாவது கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுப்பான். நீ இந்த வேலையை பண்ணு, நீ இந்த வேலையை பண்ணு அப்படின்னு கடவுள் பிரித்து கொடுப்பான். அதுபோல் இந்த ஸ்ரீனிவாச வரதாச்சாரியாருக்கு என்ன மிகப்பெரிய பேர் கிடைச்சது அப்படின்னா அந்த கோவில் கட்டுறது. பேசிக்கலி இந்த முக்கூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் ஒரு உபன்யாசகர், ஒரு உபன்யாசகர். இப்போ தோணும் உங்களுக்கெல்லாம் என்னடா அது, ஒரு உபன்யாசகர் எப்படி ஒரு கோவில் கட்ட முடியும்? ஒரு உபன்யாசகர் அப்படின்னா ஒரு பெரிய வருமானம் இருக்கும், பெரிய செல்வச் செழிப்பு இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் எப்படி ஒரு கோவில் கட்ட முடியும் அப்படின்னு தோணும். ஆனால் அவர் எப்படி கோவிலை கட்டினார் அப்படின்னா மகாபெரியவரோட பரிபூரணமான அருளால். அதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கோம். இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.